ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம தேன்கிண்ணம் சேனலில் மட்டன் கீமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே அருமையான இந்த ரெசிப்பியை ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க லைட்டாக சூடான ஒன்று அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா அரை ஸ்பூன் மிளகு மூணு வரமெளகாய் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாத்தையும் வாசனை வர அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்த இந்த பொருட்களை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சியலை ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் எல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா இப்போ பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு இதில் ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது பாதி அளவு வதங்கி வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் இது வந்து கூடுதல் சுவையை வந்து கொடுக்கும் இந்த மட்டன் கீமாக்கு அதுக்காக தான் வந்து பச்சை பட்டாணி போடுறது பச்சை பட்டாணி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டாச்சு இதில் அரை கிலோ அளவுக்கு மட்டன் கீமாவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போது மட்டன் கீமாவை நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச பவுடரையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போது மட்டன் கீமாவை நம்ம மசாலாவோடு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வருது பார்த்திங்களா இந்த தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு வந்து நல்லா மட்டன் கீமாவை நல்லா வதக்கிக்கோங்க இப்போது மட்டன் கீமாவில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க இப்போ இந்த மட்டன் கீமா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் இப்போது தண்ணி விட்டாச்சு இதை நல்லா கலந்து விட்டு இப்போது நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ப்ரெஷர் வந்தோடனே வெயிட்டர் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது நாலு விசில் விட்டாச்சு ப்ரெஷர் எல்லாமே போன உடனே இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த மட்டன் கீமா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க வச்சு நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு திக்னஸ் வர அளவுக்கு நம்ம வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் சுண்ட வச்சுக்கலாம் இப்போது மட்டன் கீமாவில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா கொஞ்சம் வத்தி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போது நம்ம இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கிடலாம் இந்த ரெசிப்பியை நீங்கள் இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் தேன்கிணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்